வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல வந்து போன ஒரு வீடியோவில் வந்து நான் என்னோடய டிஐஒய் இல்லை ஹோம்மேட் ஒரு கேட்டா பூ செஞ்சுருந்தேன், அதோட வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க், அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு இதுக்கு வரலாம் உங்களுக்கு இஷ்டம். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், என்னோடய ஓன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ அது இப்படி தான் இருக்கும் கைஸ், இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சர்க்கியூட், இது ஆக்சுவலி ஒயர் வச்சு தான் பண்ணேன். இது வந்து எங்கேருந்து ஒயர் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேம் மாதிரி, இது ஒரு என்ன சொல்கிற சர்க்கியூட் கேம் மாதிரி, சர்க்கியூட் யூஸ் பண்ணி ஒரு மோட்டார் பில்ட் பண்ணலாம். இங்கே ஒரு மோட்டார் வந்து மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு, இங்கே ஒரு பால் வச்சு அது ஃப்ளோட் ஆகிற மாதிரி, உங்களுக்கு அதுதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. ஓகே, ஸோ இந்த கேம் வச்சு தான் இதுலேருந்து கழட்டி எடுத்து அதில் போட்டேன். ஸோ இது எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மோட்டாருக்கு ஒரு ஹோல் போட்டேன், கரெக்டாக இந்த இடம்லாம் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஹோல் போட்டேன். இந்த சைடு வந்து இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, ஸோ அது ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்படி பார்த்தீங்கனாலே அது லைட்டாக தெரியும், இங்கே ட்ராப் இருக்குது. இப்படி தள்ளினா கூட வெளியே வராது, இப்படி தள்ளினா இந்த சைடு தள்ளினா வெளில வரும். ஸோ இது எதுக்கு வச்சுருக்கேன் நான் அதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பேட்டரி ஸ்லாட்டு, இது வந்து ஸ்விட்சு, ஆன் ஆஃப் ஸ்விட்சு, இப்படி இப்படி அதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்சு. ஸோ சர்க்கியூட் புரிய வைக்கிறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பொசிஷன்னு தெரில. ஸோ வந்து இந்த ஒயர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேட்டரியிலேருந்து வருது, பேட்டரியிலேருந்து மேலே போய் இந்த கனெக்டருக்கு போகுது. இதுதான் கனெக்டர் ஏன்னு சொல்கிறாங்க. இந்த கனெக்டர் ஏலேருந்து இங்கே ஒரு ஒயர் தெரியுதா, இந்த ஒயர் வந்து டைரெக்டாக மோட்டாருக்கு போகுது. ஸோ பேட்டரியிலேருந்து மோட்டாருக்கு பவர் கொடுக்குது. ஓகே, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் ஒயர் ஆஃப் பேட்டரி என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக ஸ்விட்சுக்கு போகுது. இங்கே வந்து இந்த கனெக்டரில் ஜாயின் ஆகி அந்த கனெக்டர்லேருந்து இன்னொரு ஒயருக்கு அடியில் போய் இங்கே ஸ்விட்சுக்கு ஜாயின் ஆகுது. ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து பவர் கொடுக்குது. இந்த பேட்டரி வந்து மோட்டாருக்கும் ஸ்விட்சுக்கும் பவர் கொடுக்குது. ஸோ வந்து இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒயர் வந்து பேட்டரிக்கு கனெக்ட் ஆன ஒயர், இந்த ஒயர் என்னென்னா டைரெக்டாக வந்து இங்கே பி கனெக்டர் பிக்கு கனெக்ட் ஆகி இந்த ஒயர் வழியாக பின்னாடி போனீங்கன்னா மோட்டார் கனெக்ட் ஆகுது. ஸோ இது பேட்டரி கொடுக்குது மோட்டாருக்கு, இது ஸ்விட்ச் ஆன் பண்ணுது மோட்டாரை. ஸோ இந்த மோட்டாருக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, அவ்வளோதான். ஓகே சாரி, அதை பற்றி கவலைப்படுங்க. இதுதான் சர்க்கியூட், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஓட்டணான்னு சொல்கிறேன். இது இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பின்னாடி வந்து ஹோல் இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோலு, அப்புறம் இந்த டப்பாலாம் இருக்கும்ல, இங்கே வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டப்பா. இதுலேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துட்டோம். இது வந்து இந்த ஹோல்ஸ் டப்பா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து இந்த ஓட்டக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோ இது இது, அப்புறம் மேலே இது, அதெல்லாம் வந்து மோட்டாருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இது பார்த்தீங்களா, கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த பாக்ஸ் ஓட்டைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது, பாக்ஸ் ஓட்டைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது. மற்றதான் அந்த சைடில் ஓட்டை இருக்குல்ல, நல்ல அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் வந்து சைஸ் பார்த்து ஓட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி இங்கே பேட்டரி போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா, இதுக்கு வந்து டூஎல்ஏ பேட்டரி வேணும், டபுள்ஏ பேட்டரி. அது வந்து நல்லா மீடியம் சைஸில் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கே பேட்டரி போட்டு ஒரு டெமோ காமிக்கிறேன், பார்க்கலாம் கைஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இது எப்படின்னா, இந்த பேரல் எதுக்கு வச்சுருக்கேன் நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஆக்சுவலி அந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் வந்து காலியானா இருக்கிற ரோல். இது இதை வந்து நான் ஒரு சைஸ்க்கு கட் பண்ணி இங்கே ரெண்டு கட் பண்ணேன், இங்கே ஒரு கட்டு, அப்புறம் இங்கே ஒரு கட் பண்ணேன். கட் பண்ணி இந்த பேரலோட இந்த இடத்த வந்து இப்படி உள்ளே விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியும் உள்ளே விட்டுருக்கேன். ஸோ உள்ளே விட்டால் தான் அது லைக் ஒரு பால் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன், சாரி. இது உள்ள பால் போட்டு இது ஆன் பண்ணோன்னா, ஸோ இது வந்து ஒரு மோட்டார், ஸோ இது வந்து ஏர் ஷூட் பண்ணும். ஸோ அது ஃப்ளோட் ஆகிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இதை வச்சு ஷூட் பண்ணோம்.
ஸோ அவ்வளோ ரேஞ்செலாம் இவ்வளோ அப்படியெல்லாம் பிறக்காது. லைக் இப்படி வந்து இப்படி போகும் மொக்க தான், பட் அது சக்ஸஸ் ஆயிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஸோ இதோட டெமோ காமிக்கிறேன், பார்ப்போம் இப்படி வருதுன்னு. ஓகே காய்ஸ், டூவலே பேட்டரியோடு வந்துட்டேன். ஸோ இதுதான் டூவலே பேட்டரி, இதெல்லாம் வந்து டூவலே பேட்டரி. ஸோ இது அல்ட்ரா பேட்டரி நம்ம போட்டிருக்கு, டியோராசல் பேட்டரி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணுறேன், இதை இன்சர்ட் பண்ணிட்டுருக்கேன். இது தவிர வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, லைக் பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் போதும். ஸோ சவுண்டு கேக் தான் பார்ப்போம். என்னமோ தப்பாயிடுச்சு, என்னதுன்னு பார்த்துட்டு என்னதுன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் காய்ஸ், என்னமோ தப்பாயிடுச்சு, சாரி காய்ஸ். ஸோ காய்ஸ் பேட்டரி சரியாக உள்ளே போல போல அதுதான் பிரச்சனை. ஸோ பேட்டரி நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ சத்தம் கேக் தான் பாருங்கள், சபா கேட்குது, நீங்களே பார்த்துருக்கீங்க நல்லா கேட்குது. ஸோ இதுக்குள்ளே பால் போட போகிறோம், பாலையும் மறந்துட்டேன். நான் எவ்வளோ பெரிய இந்த மாதிரி பண்ணுறேன் பாதிலாம். ஓகே நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் ஸோ கடைசியாக பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுதான் கடைசி விஷயம். இதுக்கு மேலே எதுவும் பாஸ் போட போகிறதில்ல, எதுவும் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, தேவை போட்டால் பண்ணுவேன். ஸோ இது என்ன பண்ணுவேன்னா, இதுக்குள்ளே போட்டு அப்படியே சும்மா ஷூட் பண்ணால் போதும். இன்னும் பேட்டரியில் பிரச்சனை, ஐயோ பேட்டரி தான், இந்த பால் வேறு கீழே வந்துச்சு, எடுத்துகிட்டு வரேன். தெரியும் பாஸ் போட மாட்டேன்னு சொன்னால் நான் போட்டேன், தெரியும். நீங்கள் தான் ஸ்கூல் நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஓகே நம்ம இது டெஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். பேட்டரி கட், பால் திரும்ப கீழே வந்துச்சு. இந்த பால்க்கு என்னதான் பிரச்சனையும். ஓகே காய்ஸ் இப்போ நான் வந்துக்கிறேன், இது அவ்வளோலாம் ஷூட் பண்ணாதே, நானே சொல்கிறேன். இப்போ பாருங்க மேலே ஷூட் பண்ணால் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேஞ்சு போல, அதனாலவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேஞ்சு போல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை கூட இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், சும்மா அப்படியே போர் அடிச்சிங்கன்னா. ஆக்சுவலி அந்த மாதிரி ஆகாது, பால் எடுத்து அப்படியே மேலே போட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆகும். பார்த்தீங்கன்னா பால் ஃப்ளோட் ஆகுது, ஆஃப் பண்ணிடலாம் இப்படி இறங்கிச்சு. ஓகே ஸோ வந்து நடக்காது. ஓகே ஸோ வந்து திரும்ப ஒரு டெமோ காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி தெர்மாகோல் பால், நான் இதை விட லைக் ரேஞ்சாக ஷூட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஏதாவது ஐட்டம் வச்சு போகலான்னு தான், எதுவுமே ஒர்க் ஆகலை. டிஷ்யூ பேப்பர் ட்ரை பண்ணால் அது இதை விட கம்மியாக ரேஞ்ச் போச்சு. சரி இதே பண்ணால் என்ன, சந்தோஷமாக இருக்கேன், அது ஒர்க் ஆகிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஷ் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். பை த வே ஒரு இது காமெடியாக நினச்சிக்காதீங்க, இதை ஏர் ப்ளோவராக யூஸ் பண்ணலாம். ஆஹா காஃப் சூப்பராக அடிக்குது, உண்மையாலே காஃப் நல்லா அடிக்குது. ஆஹா ஆ சூப்பராக அடிக்குது, ஐயோ சூப்பராக அடிக்குது, சூப்பராக அடிக்குது. அப்படியே கண்ணை முட்டை அப்படியே இதோட எடுத்துடலாம் போல், ஆனால் பேட்டரி வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் ஒரு வேஸ்ட் தெரியா. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி அப்படியே உங்கள் நான் ஷூட் பண்ணிக்கலாம், போகவே இல்லை பல்பு தான். இந்த பாலுக்கு என்னதான் பிரச்சனையும், அது தூக்கி போடுவானா பாவம். போய் உங்க மேலே ஷூட் பண்ணலாம், விழாத விழாத. ஆ குட் குட் பால், குட் பால், நல்ல பயம். ஓகே காய்ஸ் எப்படியோ ஒரு வழியா இந்த பாலை உங்கள் மேலே ஃபுட வச்சிட்டேன். என்னமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.